டோட்டலாக எவ்வளோ ஆங்கிள் இருக்குது எயிட் ஆங்கிள் இப்போ இதில் நம்ம கரஸ்பாண்டிங் ஆங்கிள் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் நெக்ஸ்ட்டு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆன் த சேம் சைடு ஆஃப் த ட்ரான்ஸ்வர்சர் இன்டீரியர் ஆங்கிள் ஆன் த சேம் சைட் ஆஃப் த ட்ரான்ஸ்வர்சர் இதெல்லாம் நம்ம ஃபைன் பண்ணலாமா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்னால் சேமாக இருக்கும் பாருங்கள் ஆங்கிள் ஒன் அண்ட் ஆங்கிள் ஃபைவ் ரெண்டுமே லைனுக்கு மேலே இருக்குது ஓகேங்களா அடுத்தது ஆங்கிள் ஃபோர் அண்ட் ஆங்கிள் எயிட் இந்த ரெண்டுமே லைன்கு பிலோல இருக்கு so angle 1 and 5 அடுத்தது angle 4 and 8 இந்த சைட் பருங்க angle 2 and angle 6 ரண்டுமே லைன்கு மால் இருக்கு அப்போ angle 3 and angle 7 பருங்க லைன்கு பிலோ so angle 1 and 5 angle 4 and 8 angle 2 and 6 angle 3 அண்ட் செவன் இந்த ஆங்கிள்ஸ்லாம் என்னது கரஸ்பாண்டிங் angles அடுத்தது ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் ஃபஸ்ட்டு இன்டீரியர் angle ஆங்கிள்லாம் சொல்லுங்கள் angle த்ரீ angle ஃபோர் angle சிக்ஸ் ஆங்கிள் 5. இதுதான் இந்த ரெண்டு லை லைனுக்கும் உள்ளே இருக்குது இப்போ ஆல்டர்னேட் ஆப்போசிட்டில் இருக்கிற ஆங்கிள் சொல்லுங்கள் ஆங்கிள் த்ரீக்கு ஆப்போசிட் ஆங்கிள் ஃபைவ் ஸோ ஆங்கிள் த்ரீ அண்ட் ஃபைவ் அடுத்தது angle 6 angle

angle 2 को opposite angle 8. இந்த இதல என்ன angle? alternate exterior angle. இந்த வந்த alternate interior angle, corresponding angle. Next நாம் என்ன find பண்ணப் போரும் பிடினா? exterior angle அந்த same side of the transversal. exterior அப்படினா? வெளியிருக்குனும் same sideல இருக்குனும் பருங்கள் வெளியே இருக்கிற ரெண்டு ஆங்கிள் சேம் சைடில் இருக்குங்களா ரைட் ஹேண்ட் சைடில் ஆங்கிள் ஒன் அண்ட் ஆங்கிள் ஏஜ் அடுத்தது இதில் பாருங்கள் ஆங்கிள் டூ ஆங்கிள் செவன் ரெண்டுமே லெஃப்ட் ஹேண்ட் சைட் இருக்குங்களா அடுத்தது இன்டீரியர் ஆங்கிள் ஆன் சேம் சைட் ஆஃப் த டிரான்ஸ்வர்சர் இன்டீரியரில் உள்ள சேம் சைடில் இருக்கணும் பாருங்கிள் ஃபோர் ஆங்கிள் ஃபைவ் ஆங்கிள் த்ரீ ஆங்கிள் சிக்ஸ் இப்போ நம்ம எல்லா ஆங்கிளும் பண்ணிட்டோம் அடுத்தது நம்ம கண்டிஷன் படித்தோம் பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் ஒன்

மார்க் பண்ணியிருக்கிற ஆங்கிள்ஸோட நேம் பெயின் பண்ணலாமா பாருங்கள் இந்த ரெண்டு ஆங்கிளும் கரஸ்பாண்டிங் ஆங்கிளா இல்லை ஏன்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அப்படின்னா என்ன கண்டிஷன் சேமாக இருக்கணும் பாருங்கள் இந்த ஆங்கிள் லைனுக்கு அபோ இந்த ஆங்கிள் லைனுக்கு பிலோ ஸோ இது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் இல்லை அடுத்தது ரெண்டு ஆங்கிளுமே அவுட் சைடில் இருக்குது ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கா இல்லை அப்போ இது வந்து ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிளும் இல்லை இப்போ நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம் பாருங்கள் ரெண்டு ஆங்கிளும் வெளியே இருக்குது அப்போ இது எக்ஸ்டீரியர் ஆங்கிள் நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்வர்சலோடைய சேம் சைடு இருக்குது பாருங்கள் ரெண்டுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கா அப்போ இது என்ன ஆங்கிள் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆன் த சேம் சைட் ஆஃப் த ட்ரான்ஸ்வர்சல் இப்படி தான் நம்ம ஃபைண்ட் பண்ணோம் அடுத்தது இதுக்கு ஃபைன் பண்ணலாமா இது ஈஸியாக ஃபைன் பண்ணலாங்க பாருங்கள் ரெண்டு ஆங்கிளுமே இன்சைடில் இருக்குது அடுத்தது ஆப்போசிட்டில் இருக்குது அப்போ இது என்ன ஆங்கிள்ஸ் தங்கிள்ஸ் ஆர் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் அவ்வளோதான் நேம் ஃபைன் பண்ணிட்டோமா ம் இந்த சம்பளம் பாருங்கள் எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபைன் பண்ணலாமா ஃபர்ஸ்ட்டு இந்த மார்க் பண்ணியிருக்க ஆங்கிள்ஸோட நேம் ஃபைன் பண்ணலாம் இந்த ஆங்கிள் லைனுக்கு மேலே இருக்குது அதே மாதிரி இந்த ஆங்கிளும் லைனுக்கு மேலே இருக்குது அப்போ இது என்ன ஆங்கிள் கரஸ்பாண்டிங் ஆங்கிள் இப்போ கண்டிஷன் சொல்லுங்கள் ஈச் பேர் ஆஃப் கரஸ்பாண்டிங் angles ஆர் equal. கண்டிப்பாக இதை எழுதணும் அதுக்கப்புறமேட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும் Therefore, x எக்ஸ் to 65 சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் அடுத்தது இந்த சம்பளம் பார்க்கலாமா இப்போ எவ்வளோ டிகிரி 90 டிகிரி ஃபர்ஸ்ட் இதை எழுதிக்கோங்க இல்லை பாருங்கள் இந்த angle, லைனுக்கு மேலே இருக்கு, அதே மாதிரி இந்த angle, லைனுக்கு மேலே இருக்குது இதுவும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் தான் ஸோ த ஈச் பேர் ஆஃப் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் therefore x ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் நைன்டி டிகிரி பார்க்கலாமா நெக்ஸ்ட் பாருங்கள் ஆங்கிள்ஸ் அட்டோட வேல்யூ ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க சேம் அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஆங்கிள்ஸோட நேம் ஃபைன் பண்ணிடலாமா பாருங்கள் ரெண்டு ஆங்கிளுமே இன்சைடில் சேம் சைடில் இருக்குது ஸோ இன்டீரியர் ஆங்கிள் ஆன் த சேம் சைட் ஆஃப் த ட்ரான்ஸ்வர்சர் இப்போ இதுக்கு என்ன கண்டிஷன் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆன் த சேம் சைட் ஆஃப் த ட்ரான்ஸ்வர்சலாம் சப்ளிமெண்ட்ரி சப்ளிமெண்ட்ரினால் இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வரும் ஒன் எயிட்டி டிகிரி ஈக்குவல் ஒன் எயிட்டி டிகிரி ஸோ ஜட் ஈக்வல்ட்டு ஒன் எயிட்டி டிகிரி ப்ளஸ் ஈக்வல்ட்டுக்கு ரைட் ஆன்சர்னு கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் இப்போ இதிலேருந்து நம்ம இதை மைனஸ் பண்ண போகிறோம் ஒன் எயிட்டி டிகிரிலேருந்து தேர்ட்டி ஒன்னை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா டென் டென்லேருந்து ஒன் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா நைன் இங்கே எவ்வளோ இருக்கும் செவன் செவன்லேருந்து த்ரீ மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபோர் ஒன் ஸோ ஜட் ஈக்வல்டு ஒன் ஃபார்ட்டி நைன் டிகிரி இப்போ இது பார்க்கலாமா இந்த ரெண்டு ஆங்கிளுமே லைன்க்கு அவுட் சைடில் இருக்குது அடுத்தது ட்ரான்ஸ்வர்சலோடைய சேம் சைடில் இருக்குது ஸோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆன் த சேம் சைட் ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபர்சல் இப்போ கண்டிஷன் சொல்லுங்கள் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆன் த சேம் சைட் ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபர்சல் ஆர் சப்ளிமெண்ட்ரி இப்போ இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணால் அதனோட சம் ஒன் எயிட்டி டிகிரி ஸோ செவன்டி நைன் டிகிரி ப்ளஸ் ஜட் ஈக்வல் டு ஒன் எயிட்டி டிகிரி ஜட் ஈக்வல் டு ஒன் எயிட்டி டிகிரி மைனஸ் செவன்டி நைன் டிகிரி இப்போ இதில் நம்ம மைனஸ் பண்ணுறோம் மைனஸ் பண்ண என்ன ஆன்சர் வரும் ஒன் நாட் ஒன் டிகிரி ஃபைன் பண்ணிவிட்டோமா கம்ப்ளீட் பாஸ்கல் ட்ரையாங்கிள் பை டேக்கிங் ஒன் டூ சிக்ஸ் ட்வெண்ட்டி பாருங்க ஒன் டூ சிக்ஸ் லைன் ஆஃப் சிமெட்ரி சிமெண்ட்ரிக் லைனில் இந்த சைடு இருக்கிறதும் அதே மாதிரி தான் இருக்கும் கரெக்டுங்களா இப்போ இங்கே என்ன இருக்கும் அதே தான் இங்கே இருக்கும் இப்போ நம்ம ஃபில் பண்ணலாமா ஒன்று இருக்குது ஸோ அப்போ இங்கே என்ன தான் இருக்கும் ஒன் 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 பாருங்கள் இப்போ இங்கே என்ன இருக்குது த்ரீ அந்த த்ரீ அப்படி எழுதிக்கோங்க அடுத்தது ஒன் இது பாருங்கள் ஃபோர் ஒன் நெக்ஸ்ட்டு சொல்லுங்கள் டென் ஃபைவ் ஒன் அடுத்தது ஃபிஃப்டீன் சிக்ஸ் ஒன் அடுத்தது 35 25 25 கம்ப்ளீட் பண்ணிட்டோமா பாருங்கள் இந்த லைனுக்கு இந்த சைடில் இருக்கிறதும் இங்கே இருக்கிறதும் பாருங்கள் சேமாக இருக்கா அவ்வளோதான் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் கொஸ்டின் பேங்க்கில் இருந்த எல்லா த்ரீ மார்க்ஸுமே நம்ம ரிவிஷன் பண்ணிட்டோம் இந்த த்ரீ மார்க்ஸ் எல்லாம் நல்லா போட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம ஃபைவ் மார்க்ஸ் பார்க்கலாம் ஃபைவ் மார்க்ஸ் பாருங்கள் எல்லாமே நம்ம வீக்லி டெஸ்ட்டுக்கு படித்த கொஸ்டின்ஸ் தான் ஸோ இந்த கொஸ்டின்லாம் நல்லா போட்டு பாருங்கள் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க அடுத்த கிளாஸில் நம்ம ஒன் மார்க்ஸ் ப்ளஸ் ஜாமெட்ரி இதெல்லாம் ரிவிஷன் பண்ணலாம் தேங்க்யூ ஸ்டூடண்ட்ஸ்